நீங்கள் மூணு விஷயம் முன்வைக்கிறீங்க தமிழ்நாட்டில். ஒன்று வந்து வாரிசு அரசியல் எதிர்க்கிறது, ஊழல் எதிர்ப்பு, இந்த அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவை ஒரு தேசியமாக அப்படிங்கிறது அறிவிக்கிறது அப்படின்ல. இந்த ரெண்டாவது இடத்துல இப்போ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து பிஜேபிக்கு ஒரு நெருக்கடியாக மாறி இருக்குதா? நீங்கள் வந்து எல்லா வெளிப்படைத்தன்மை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், எப்போல்லாம் எதிர்க்கட்சியில் வைக்கிற குற்றச்சாட்டு, எப்போல்லாம் ரெய்டு நடக்குதோ அதுக்கு பிறகு அவங்க வந்து ஃபன் பண்ணுறாங்க, அப்போ இது இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு இடத்த கொண்டு வராங்க. இப்போ பிஜேபிக்கு இருந்து அந்த ஒரு ஊழல் எதிர்ப்புங்கிற இடத்துலேருந்து அது ஒரு ஒரு சவாலாக மாறி இருக்காரு. ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறத எங்கேயும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. அதனால தான் உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு, இத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நீங்கள் வந்து இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கோங்க, மம்தா பானர்ஜி எடுத்துக்கோங்க, யார் எடுத்துட்டாலும் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு எலக்ட்ரோரல் பாண்டு மூலமாக. ஃபஸ்ட்டு அடிப்படை விஷயம் என்ன, இத்தனை வருஷம் கட்சிக்கான ஃபண்டிங் அப்படிங்கிறது ஒரு டார்க் ஏரியா. இன்றைக்கி அந்த எலக்ட்ரோரல் பாண்டு மூலமாக குறைஞ்சபட்சம் மக்களுக்கு யார் எந்த கம்பெனி எவ்வளோ கொடுக்குதுங்கிறத ஒரு கணக்கை நம்ம வச்சுருக்க முடியும். ஆனால் அந்த வெளிப்படைத்தன்மை உச்சநீதிமன்றம் அன்கான்ஸ்டியூஷனல்னு சொன்ன பிறகு தான் அதுவும் எஸ்பிஐ கொடுக்க மறுத்துச்சு. அப்போ அவ்வளவு அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது இல்லை, ஏன் இவ்வளவு சமாளிப்புகள் அல்ல எஸ்பிஐ ஏன் இவ்வளவு தயங்குது? இல்லை இல்லை, சமாளிப்பு தயக்கம் அப்படிங்கிறது இல்லை. அந்த எலக்ட்ரோரல் பாண்டு கொண்டு வரும்போது நாம ஒரு கிளாஸ் இருக்குது அதுக்கு. ஓகே, அந்த கிளாஸை எல்லா கட்சிக்கும் தான் பொருந்தும். பிஜேபிக்கு கொடுக்குறவங்களோட லிஸ்ட்டு மட்டும் நாங்கள் ரகசியமாக வச்சுருக்கோம், மற்றவங்களதெல்லாம் வெளியிடணும் இல்லை. அந்த சட்டம் வந்த போது ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று, சீக்ரசி கிளாஸ் எல்லாத்துக்கும் தான் பொருந்தும். ரெண்டாவது, எலக்ட்ரோரல் பாண்டு கொண்டு வந்ததால குறைஞ்சபட்சம் இன்னைக்கு நம்மளுக்கு எந்தெந்த கட்சிக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரியுது. இத்தனை வருஷ காலம் இந்த நாட்டில் அது நடக்கல. மூணாவது, இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றோம்ன்றாங்க கட்சிகள். என்ன சொல்றாங்க, எங்களுடைய வருவாய் என்பதை ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் சொல்லத்தானே செய்யறோம், எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குறோமே, எங்கே அது மறைக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி. இல்ல, அதுதான் சொல்றேன், நீங்க வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் அதை கொண்டு வராங்க. பிகாஸ் நிறைய பிளாக் மணி வந்து இதுல வருது, எல்லாத்தையும் வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்றதுக்காக தான் அதை கொண்டு வந்தது. இதனால எங்களுக்கு ஊழல் வந்துச்சு. நீங்க ரைடு பத்தி கேட்டிங்க, ரைடுக்கு முன்னாடியும் அந்த கம்பெனிஸ் எல்லாம் பணம் கொடுத்துருக்கு. அப்ப பணம் கொடுத்துருந்தா அந்த கம்பெனிக்கு எதுக்கு ரைடு அனுப்புறாங்க? அவசியமே இல்லை. இது எல்லாமே சோதனை, இடியோ ஐடியோ சோதனை இருக்கு, அடுத்து உடனே இங்க வருதுங்கிறது தான் எதிர்க்கட்சி. சரி, அப்படியே நீங்க சொல்ற ஆர்குமெண்டே பாத்துக்கலாம். திமுக எங்களை விட ஒரு மாநில கட்சி அதிகமா வாங்கியிருக்கு, அப்ப திமுக எந்த ரைடு அனுப்பிச்சு அதிகமா வாங்கியிருக்குன்னு என்ன ஒப்பீட்டுல சொல்றீங்க? நான் சொல்றது, ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு 3.5 வருஷ காலத்துல நீங்க வந்து எம்பிக்களை கணக்கு வைங்க, இல்ல எம்எல்ஏக்களை கணக்கு வைங்க. நாங்க யாரையும் நெருக்கி மிரட்டி வாங்கல, எங்களுக்கு அவங்க டொனேஷனா கொடுத்தது வெளிப்படையா நாங்களே அறிவிக்கிறோம்ன்றாரு. கரெக்ட். நான் என்ன சொல்றேன், இப்ப நாங்க யாரு மிரட்டி வாங்கினா நீங்க வேணா சொல்லுங்க, எங்களுக்கு சாதா தான் கொடுத்தாங்க. ரெண்டு இது இருக்குல்ல மேம், அதுல வந்து இப்ப நீங்க ஊழல் எதிர்ப்பு பத்தி சொல்லும் போது சந்திரபாபு நாயுடு கூட்டணிக்கு வர்றாரு, மகாராஷ்டிரால ஊழல் குற்றச்சாட்டை எதிர்கொள்ளக்கூடியவங்க எல்லாம் வச்சிருக்கீங்க, இங்கேயே கூட்டணியில இருக்கக்கூடியவர்களுக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகள் எதிர்கொள்றாங்கன்னா அது இப்ப ஊழல் எதிர்ப்புங்கிறதுல உங்களுக்கு எவ்வளவு தூரம் நீங்க எதிர்கூட்டணிய விமர்சிக்க முடியும்னு ஒன்னு இருக்கு. வாரிசு அரசியல் வரும்போதும் இங்க எல்லாருமே வாரிசுகளா கூட்டணியில வச்சிருக்கீங்க, பாமகவோ அல்லது தமிழ் மாநில காங்கிரஸோ, இன்னும் சொல்லப்போனா ஐஜேகே உள்ளிட்ட எல்லாத்தையும் சுட்டி காட்டுறாங்க. இப்ப இந்த ரெண்டையும் பிஜேபி எங்களை நோக்கி வைப்பதற்கு அவங்களுக்கு தார்மீக உரிமை என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. அதாவது பிஜேபி ஒரு கட்சி, இதுல வாரிசு அரசியல் அப்படிங்கறத எதை நீங்க சொல்ல முடியும்? முடிவெடுக்கூடிய இடத்தில் தலைமை பொறுப்பு அப்படிங்கறது ஒரு குடும்பத்திற்காக இருப்பது தான் அது வாரிசு அரசியல். கட்சியில யார் வேணாலும் வேலை செய்யலாத மகனோ மகளோ அவங்க உழைச்சி வரும்போது அது வந்து ஒரு விஷயமா கிடையாது. ரெண்டாவது, எங்க கூட கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள், கட்சி தலைவர்கள் அவர்கள் கட்சிகளுக்கு வரும்போது வாரிசு அரசியலுங்கிறதுக்கு அது அவங்க தான் பதில் சொல்லணுமே தவிர, நாங்கள் எங்களோட கூட்டணிக்கு வர்ற கட்சிகளை வைத்து நாங்கள் பார்க்கறது என்ன? யாருக்கு மாற்றாக நம்ம வரணும்? கூட்டணியோட அடிப்படை தர்மமே என்ன? காமன் கோல் என்ன? இல்லை, நீங்கள் வைக்கக்கூடிய பரப்புரையே இங்கே அடிபட்டுறது இல்லை. இந்த தேர்தலுக்கான பரப்புரை அந்த அடிப்படையில் கேட்குறேன். நீங்கள் கூட்டணி கட்சி என்னவாக இருக்கும் நீங்கள் தீர்மானிக்க முடியாது, அதே போல் அவங்க கொள்கை என்னவாக இருக்கணுங்கிறது தீர்மானிக்க முடியாது. அப்போ இந்த விமர்சனத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல பாஜக இருக்கு. நிச்சயமாக அந்த விமர்சனத்துக்கு நாங்கள் மக்களுக்கு பதில் சொல்கிறோம். ஏனென்றால் திரு வாசனையா அவர்கள் ஒரு மகன் அப்படிங்கிறதுக்காக சீட்டு இல்லை. அங்க கட்சியோட தலைவர் அவர் கட்சியை நடத்திட்டு இருக்காரு, அவரு வந்து சமுதாயத்தில் வேலை பண்றாரு. திரு பாரிவேந்தர் ஐயா அவர் கட்சியை உருவாக்குனாரு, அவர் ஒரு கேண்டிடேட்டு, அவ்வளவுதான் விஷயம். திரு ஏ சி சண்முகம் அவர்கள் வேற ஒரு கட்சியில இருந்து அங்கேயே வந்து அதுக்கப்புறம் அவரோட கட்சியை ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு வந்தவர்.